வணக்க மக்களே, வெல்கம் பேக் டு சேனல் டியாகாஸ் கேமிங். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நமக்கு இன்றைக்கி புதுசாக தீபாவளி டாப்அப் ஈவெண்ட் அப்படின்னு சொல்லி வந்தீங்கன்னா ஒரு டாப்அப் ஈவெண்ட் வந்திருக்கு மக்களே. ஸோ இந்த டாப்அப் ஈவெண்ட்டை நம்ம பண்ணலாமா வேணாமா, இது ஒர்த்தா இல்லையா, நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அப் டு எண்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க. அப்புறம் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க, இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு கொடுத்துவாங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஸ்டேட்டாக வீடியோக்குள்ளே வந்தாலும் நமக்கு இன்றைக்கி புதுசாக தீபாவளி டாப் அப் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டுனா ஒரு டாப் அப் ஈவெண்ட் வந்திருக்கு மக்களே. வெறித்தனமான டாப் அப் ஈவெண்ட்டாக இருக்க போது அப்படின்னு நினச்சி தான் உள்ளார வந்தேன். பேனரை மட்டும் வெறித்தனமாக வச்சுட்டு உள்ளார ஒன்றும் இல்லாத மாதிரி பண்ணிட்டாங்க. பேனரில் நீங்கள் பார்த்தோன்னே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எங்கள் அப்பா கரேனாவா இப்படி டிஸ்கவுண்ட் அள்ளி தரது அப்படிங்கிற மாதிரி பார்ப்பீங்க. ஏன்னா 200 டைமண்ட் அப்படின்னு போட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதை அடிச்சுட்டு 100 டைமண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த 3 கன் கிரியேட் பாக்ஸ் அப்படின்னு போட்டிருப்பான். அப்புறம் 500 டைமண்ட்ங்கிறத அடிச்சுட்டு 300 டைமண்ட் அப்படின்னு சொல்லி அந்த இத்து போன அமௌண்ட்டு, ஸோ மைண்ட் அமௌண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தலையில் கட்டி விடுறதுக்காக அந்த டிஸ்கவுண்ட் அப்படிங்கிற இதை வந்து பார்த்தீங்கன்னா டாப் அப் ஈவெண்ட் இதுக்குள்ளேயும் வந்து பார்த்தா கொண்டு வந்துட்டான். ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஓரண்ட் ப்ரைஸே வந்துன்னா அது 300 டைமண்டாக தான் இருக்கும். அதை சும்மா பில்டப் காண்டி 500, 200 சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா கணக்கு காமிக்கிறான். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிறத நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். இந்த டாப் அப் ஈவெண்ட்டு கண்டிப்பாக மொக்க தான் மக்களே. யாருமே டாப் அப் பண்ண வேணான்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய காசை எதுக்கு வேஸ்ட் பண்ணிட்டு, இந்த அமௌண்ட்டுக்காக, இந்த கன் ஸ்கின் கிரியேட்டுக்காக, இந்த கேமுக்காக நம்ம எதுக்கு பணத்தை செலவு பண்ணணும், ஃபஸ்ட்டு நல்லா அதை யோசிச்சுக்கோங்க. பண்ண வேணான்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ என்கிட்ட அதிகமாக காசு இருக்குது ப்ரோ, நான் பண்ணுவேன், உன் பேச்சில் நான் எதுக்கு கேட்கணும் அப்படிங்கிறவங்க உங்கள் இஷ்டம், நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். அந்த அமௌண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு தான் ரொம்ப அப்படியே சூப்பராக இருக்கிற மாதிரி இருக்கும். அதை வாங்கி நீங்கள் போட்டு பார்த்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது என்னடா மொக்கையாக இருக்குது அப்படின்னு சொல்லி தான் ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ என்னை பொறுத்தளவு இந்த டாப் அப் ஈவெண்ட் ஒர்ஸ்ட்டான ஒரு டாப் அப் ஈவெண்ட்டு, நான் பண்ண வேணாம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இருந்தாலும் நான் உங்களுக்கு பண்ணி காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி என் நண்பன் ஒரு பண்ணதை வந்து பார்த்தீங்கன்னா நான் வீடியோ அட்டாச்மெண்ட் பண்ணுறேன். ஸோ அதை வந்து நான் பாருங்கள். நமக்கு 100 டைமண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டாப் அப் பண்ணுறது மூலயமா 3 கன் ஸ்கின் கிரியேட் வந்து பார்த்தீங்கன்னா தராங்க மக்களே. ஸோ அந்த 3 கன் ஸ்கின் கிரியேட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா தீம் கன்ஸ் கிரியேட் தான். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அதில் பர்மனெண்ட்டே கிடச்சாலும் அந்த கன் ஸ்கின் ரொம்ப பெரிய அளவில் அடிக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. லெஜெண்டரி தந்திருந்தால் கூட ஓகேங்களா 100 டைமண்டுக்கு, பட் டீம் கன் ஸ்கின் தான் தராங்க. அதுக்கப்புறம் 300 டைமண்ட் டாப் அப் பண்ணுறது மூலயமா அந்த மைண்ட் இட் அமௌண்ட் அப்படிங்கிற ஒரு அமௌண்ட் வந்து பண்ண தராங்க. அந்த அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஈவெண்ட் பேஜில் போட்டு பார்க்குறப்ப சூப்பராக இருக்குது, பட் லாபியிலேயோ கேம்குள்ளேயோ போடுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோக்கு இல்லை. இந்த கண்ணாடி எடுத்து கண்ணில் மாட்டுறப்போ மட்டும்தான் நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ யார் யாரெல்லாம் டாப் அப் பண்ணுவீங்க, அந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு என்ன தோணுது, ஸோ பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிறத நீங்கள் இந்த வீடியோ பார்த்தோன்னே யோசிச்சிருப்பீங்க. ஸோ பண்ணுவீங்களா மாட்டிங்களா அப்படிங்கிறத கண்டிப்பாக கீழே கமெண்ட் பாக்ஸில் போட்டுவிடுங்க. என்னோட இது வந்து கண்டிப்பாக பண்ண வேணாம் தான் சொல்லுவேன். யாரும் மணியை வேஸ்ட் பண்ணாதீங்க. இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க. அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மக்களே.